என்ன குழந்தைங்களா, நான் தான் பிள்ளையார் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நான் ரொம்ப எளிமையான கடவுள். நீங்கள் என்னைய எப்படி வேணாலும் பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே நினச்சாலும் நினச்ச இடத்துக்கு நான் வருவேன். மஞ்சளாலையும் பிடிச்சு வைக்கலாம், சாணியாகவும் என்னைய பிடிச்சு வைக்கலாம். நீங்கள் எது கேட்டாலும் எளிமையாக நான் உங்களுக்கு கேட்டதெல்லாம் தருவேன். இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப சுகவாசியாக இருக்கீங்க, அதனால் உடல் வந்து என்னை போல் பருத்துக்கிட்டே வருது. ஆனால் எக்ஸசைஸ் செய்யணும். எனக்கு நீங்கள் தினமும் போடுற தோப்பு காரணமே மிக சிறந்த உடற்பயிற்சி. தினமும் நீங்கள் தோப்புக்காரணம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுவே உங்களோட உடல் முழுதும் அசைவுக்கான பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரியே நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அருகம்புல். இந்த அருகம்புல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயம் இருந்ததுன்னா நீங்கள் தலையணைக்கு அடியில் இந்த அருகம்புல்ல வச்சு தூங்கலாம். உடல் வெப்பமான உடம்பாக உங்களுக்கு இருந்தால் இந்த அருகம்புல்ல அரைச்சி நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம். ஏதாவது தொடர்ந்து உங்களுக்கு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா எனக்கு முன்னாடி ஒரு சூரக்காயை விட்டுட்டு உங்களோட வேலையை தொடங்குங்க. தடங்கள் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன் உங்கள் வேலைகளை. அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்க கூடாது. நானும் என் தம்பியும் மாம்பழத்துக்கு பண்ணின மாதிரி நான் என்னோட தாய் தந்தையை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கிட்டேன். அதுபோல் நீங்கள் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் அறிவாளியாகவும் இருக்கணும், புத்திசாலியாகவும் சமயோஜிதமாகவும் நேர் வழியிலையும் தர்மம் தப்பாமையும் வாழணும். உங்களுக்குன்னு படைக்கப்பட்டிருக்க ஒன்று யார் எது செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களோட தினசரி கடமைகளை செய்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தருவேன். என்னுடைய இந்த பர்த்டேவை எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினதுக்கு நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஆசி வழங்குறேன்.